நடிகர் ராகுல் பிரீத் சிங் பல தமிழ் திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் அவரால் தனக்கென ஒரு இடத்தை இன்றளவும் பிடிக்க முடியவில்லை. இதனால் தெலுங்கு பக்கம் அதிக கவனம் செலுத்தி வந்தார் இவர். இந்நிலையில் இவர் சில வருடங்களுக்கு முன்பு தீரன் அதிகாரம் என்ற திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்தார். அந்த படம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய புகழை தேடிக் கொடுத்தது. இதனால் முன்னணி நடிகைகளுக்கு இணையாக இவருக்கும் தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளிலும் ஏராளமான வாய்ப்புகள் குவிந்தது. ஆனால் அவருடைய நேரமோ என்னவோ தெரியவில்லை. அந்த படங்கள் யாவும் வெற்றி பெறாமல் தோல்வியை சந்தித்தது. இதனால் இவருக்கு தற்போது ராசி இல்லாத நடிகை என்று முத்திரை குத்தப்பட்டு விட்டதாம். மேலும் இவரை புதிய படங்களில் புக் செய்ய பல தயாரிப்பாளர்களும் தயங்குகிறார்கள். ஏற்கனவே இவரை தங்கள் படங்களில் புக் செய்திருந்த தயாரிப்பாளர்கள் தற்போது கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுக்குமாறு நச்சரிக்க ஆரம்பித்துள்ளனராம். இதனால் மிகுந்த அப்செட்டில் இருக்கிறாராம் ராகுல் பிரீத் சிங். இருந்தாலும் சிவகார்த்தியனோடு இணைந்து நடித்து வரும் அயலான் படத்தை மலை போல் நம்பியிருக்கிறாராம் இவர். இந்த படம் வெளிவந்தால் எனக்கு பட வாய்ப்புகள் குவியும் என்று தனக்கு நெருக்கமானவர்களிடம் கூறி வருகிறாராம் ராகுல் பிரீத் சிங்.